க்ரைம் த்ரில்லர் படம் அப்படின்னாவே படத்துடைய இடைவேளை வர்றதுக்குள்ளே வில்லன் யார் அப்படின்னு ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சினிமா விமர்சகர்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் படத்துடைய இறுதி நிமிஷத்தில் தான் கொலைகளுக்கான காரணம் என்ன, வில்லன் யார் அப்படிங்கிற புதிரை விடுவித்த படம் அதே கண்கள். படம் ஆரம்பிக்கும்போது ரசிகர்கள் இந்த படத்துடைய முடிவை புதுசாக படம் பார்க்க வர்ற யாருக்கிட்டேயும் தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த காட்சி தான் படத்தையே தாங்கி நிற்கும். ஹாலிவுட் இயக்குனர் ஆல்பர்ட் ஹிச்காக் இயக்கிய திகில் திரைப்படங்களுக்கு ரசிகர்களிடம் மாபெரும் வரவேற்பும் இருந்துச்சு. அவருடைய படங்கள் போல் தமிழில் திகில் படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு ஏவிஎம் நிறுவனம் விரும்பிச்சு. அதனால தான் ஏசி திருலோகச்சந்தருடைய இயக்கத்தில் இந்த அதே கண்கள் திரைப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தாங்க. படத்தில் எஸ்ஏ அசோகன் குடும்பத்தில் இருக்க 4 சகோதரர்களுமே அடுத்தடுத்து மர்மமான முறையில் கொலை செய்யப்படுவாங்க. அந்த குடும்ப உறுப்பினரான காஞ்சனாவின் காதலர் ரவிச்சந்திரன் கொலைகாரனை கண்டுபிடிக்க முயற்சிப்பார். இவர் தான் கொலைகாரன் அப்படின்னு ரசிகர்கள் நினைக்கும்போது அந்த நபரும் கொலை செய்யப்படுறாரு. இதனால் ரசிகர்கள் இறுதி காட்சி வரைக்கும் சஸ்பென்ஸோடையே காத்திருந்தாங்க. வேதாவுடைய இசையில் எத்தனை அழகு, 20 வயதினிலே, பூம் பூம் மாட்டுக்காரன், வா அருகில் வா போன்ற பாடல்கள் தமிழகம் முழுவதும் பட்டையை கிளப்பிச்சு. ஒரு காட்சியில் கொலைகாரனுடைய கண்களை மட்டும் ரவிச்சந்திரன் பார்த்துருவார். இதையடுத்து யார் கொலைகாரன் அப்படிங்கிறத கண்டறிய சந்தேகப்படும் நபர்களை வரிசையாக நிற்க வச்சு அவங்களுடைய கண்களை மட்டும் ஹீரோ உத்து பார்ப்பார். அதே கண்களையும் கண்டுபிடிப்பார். அந்த கொலையாளி யார் அப்படின்னா அதை நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.